உலக வாய் சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பற்களை எவ்வாறு பேணுவது என்பது குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தனுடன் நமது முதன்மை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இன்று வேர்ல்டு ஹெரோ ஹெல்த் டே சார். பொதுமக்களுக்கு உங்களுடைய விழிப்புணர்வு இந்த பர் சம்பந்தமாக என்ன விழிப்புணர்வு கொடுக்கறீங்க? பல் அப்படிங்கிறது வந்து ஒரு முகத்தினோட ஒரு அங்கம். முகத்தோட நம்ம வந்து முகம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து அவங்க கூட இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க. அதே மாதிரி பல் பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்போ நம்ம நார்மலாக இருமுறை நம்ம பல் சுத்தம் செய்கிறது அந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து அந்த ஆலோசனைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் எந்த மாதிரியான தூரிகைகளில் நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணணும், அதை எத்தனை நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ தூரிகைகளை வந்து மேலிருந்து கீழாக ஒரு ரவுண்டிங் ரவுண்ட் மெத்தடில் வந்து நம்ம அதை ப்ரஷ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து டேமேஜஸ் பல்லில் வந்து ஆகாமல் இருக்கும். இப்போ பல் கூச்சம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூரிகைகள்னாலேயே நம்மளுக்கு சில டைம் வந்து கடினமான தூரிகைகளில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து பற்களை வந்து தேய்ச்சி அதனால் வந்து உங்களுக்கு கூச்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரெகுலராக தூரிகைகள் வந்து சாஃப்டான தூரிகைகளை யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். சார், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புகையில யூஸ் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களுடைய பற்களில் வந்து கரைகள் ஏற்படும், இதை தற்காத்துக்கள்னா என்ன பண்ண சிகிச்சை முறைகள் இருக்குது சார்? கரைகள்ங்கிறது வந்து அந்த அந்த ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ்னால் வந்து படிமானம் ஆகிறது தான். இதை வந்து தொடர்ச்சியாக அவங்க யூஸ் பண்ணுறப்போ வந்து ஈறு பல் அரிமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவர் நல்லது. ஆனால் கரைகளை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து க்ளீனிங் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஓரல் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், க்ளீனிங்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த கரைகளை அகற்றலாம் நிரந்தரமாக. சார், இப்போ நிறைய பேருமே வந்து ஏதாவது பிரச்சனை பல்ல சுத்தை வலி ஏற்பட்டாலோ இல்லை வந்து ஏதோ கரை ஏற்பட்டால் அதை க்ளீன் பண்ணாலோ ஏதோ ஒரு டைமில் தான் வரக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் சில படம் அப்படியே வீட்டிலேயே தன்னால் ஆயுர்வேத மருத்துக்கள் எடுத்துக்குவாங்க, அந்த முறைகள்லாம் இப்போ சர்வசாரமும் வந்துடுச்சு. ஸோ இது வந்து சரியான அணுகுமுறையா? ஆரம்பத்தில் வந்து ஒரு சொத்தை வந்து ஒரு சின்ன புள்ளியாக தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதோடய டேமேஜ். ஏன்னா எனாமல் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேயே ரொம்ப உறுதியான பகுதி. ஸோ அந்த இதை வந்து அது ஃபுல்லாக டேமேஜ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு துளையில் ஆரம்பித்து அதுக்கு கீழே தான் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஈஸியாக சாப்பாடு போய் வந்து அதுக்குள்ளே நிற்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குறியீடு. நீங்கள் வந்து போய் ஒரு மருத்துவரை வந்து கண்டிப்பாக பார்த்து அதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மருத்துவத்தன்மைக்கு போயிடுச்சு, அதை வந்து நீங்கள் காப்பாற்றுற தன்மையை வந்து அதை வந்து நீங்கள் வேறு எதுலேயும் மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு ஃபில்லிங் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த டயத்தில் உங்களுக்கு வலியோ எதுவுமே இருக்காது. அதே தன்மை பல்லு போய் ஃபுட்டு போய் நிற்க ஆரம்பித்து அது கொஞ்ச நாள் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டென்டின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயரை வந்து அது பாதிக்கிறப்போ அந்த நரம்புகள் வந்து அந்த இடத்துல ஊடுருவல் இருக்கிறதுனால உங்களுக்கு பல் கூச்சம் வர ஆரம்பிக்கலாம். இது வந்து பல் உள்ளே இருக்கிற ப்ராப்ளம். அதே மாதிரி வெளியில் வந்து பல் கூச்சம்ங்கிறது வந்து உங்கள் ப்ரஷிங் டெக்னிக் மெயினாக. அதே மாதிரி இப்போ அமில சாப்பாடுகள் தன்மைகள், ரசம் நிறைய சாப்பிட்றவங்க, அதே மாதிரி பெப்சி கோக் இந்த மாதிரி நிறையா குடிக்கிறவங்களுக்கு அந்த எரோஷன்ஸ்னு சொல்லுவோம், அது வர்றப்பையும் அந்த கூச்சங்கள் வர ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பழக்க வழக்கத்தை தவிர்க்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த பல் கூச்சங்கிறது வந்து அது நின்றுடும். ஏன்னா நம்மளுக்கு செகண்டரி டென்டின் ஃபார்மேஷனுங்கிறது வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புக்கு கொடுத்துருக்குற ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க கடவுள். ஸோ அதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்.